அப்படியா? ஆமாமா, இதுவரையில் ஐயாவுடைய உடம்பு இவ்வளவு மோசமானதில்லை. தம்பிங்களே வேலை விஷயமா நம்ம வக்கீல் ராமகோபால பார்க்க போயிருக்காங்க. அப்ப நீங்க முதல்ல புறப்படுங்க, நான் தம்பிகளை கூட்டு வந்துடுறேன், கார் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ணி, அண்ணா வந்தத விஷயத்த சொல்லிடுங்க. சரிம்மா, வர மாலதி. சரிக்கா. ரெண்டு மாத்திரத்திலே போயிட்டாரா? மூச்சிருக்கு, பேச்சுதான் இல்லை. அத்தான், 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 காலு, அத்தான், அத்தான் எழுந்திருக்கான். காலி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கிறான். அத்தான், இதுல ஒரு கையெழுத்து போடத்தான். எனக்கு என்னமோ மாறி இருக்குது. ஏண்டா என்ன தொந்தரவுப்படுத்துற? அதான் அப்புறம் போடுறேன்னு சொன்ன. ஒரே கையெழுத்து போடுங்க அத்தான். நடக்கிறது நடக்கட்டும். என்ன நடக்க போகுது அத்தான்? உங்களுக்கு ஒன்னும் நடக்காது. எல்லாம் சரியா எழுதுனேடா? எல்லாம் சரியா எழுதுக்கு படிச்சு காமிக்குவா? மாமா இந்த நிலைமையில இருக்கும் போது அவரை கட்டாயப்படுத்தி நீங்க கையெழுத்து வாங்குறத பார்த்தா நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்றீங்க, சதி பண்றீங்க. பெரிய சீரியடி சிங்கா சதிய கண்டுபிடிக்கிறாக்கும். அதுல என்ன எழுதிருக்கு? கடத்தருவில் இருக்கிற கடையும் அந்த வீடும் அத்தான் சொன்னபடி என் மேல எழுதிக்கிட்டேன். அதை தவிர அவர் சொத்து புறா என் மேல எழுதிக்கிட்டேன்னா பத்திரத்தை வச்சிருக்க படிய நீய படிக்கிற மாதிரி. 1962 டிசம்பர் மாதம் 15 செல்வபுரம் ஜமீன்தார் ரத்தன பூபதியின் குமாரனான முத்துராஜ பூபதியான நான், சண்முகம் பிள்ளையின் குமாரரும் என் மனைவி பார்வதியின் தம்பியுமான சபாபதிக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரம். என் பிள்ளைகள் சரியான நடவடிக்கைகள் இல்லாத காரணத்தாலும் அவர்களால் எனக்கு யாதொரு உதவியும் கிடைக்காத காரணத்தாலும் என் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்களை தவிர சுயாரிதமாக என்னால் சம்பாதிக்கப்பட்ட கீழ்கண்ட சங்கம ஸ்தாபன சொத்துக்களையும் மேற்கொண்டு என் பெயரில் பல தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கும் பங்குகளையும் என் மைத்துனரான சபாபதி பெயருக்கு மாற்றி என் சுய அறிவோடும் நல்ல ஞாபக சக்தியோடும் இந்த பத்திரத்தை எழுதி கொடுக்கிறேன். ஏய் காளி, காளி, எடுத்து பாக்கிய, எடுத்து பாக்கிய. இங்க அந்த பய சபாபதி, டேய் சபாபதி, ஏய் காளி, புரியா வர, புரிச்சிட்டு வர. ஏம்மா, உனக்கு படிக்க தெரியாதுன்னு சபாபதி சொன்னானே, அவன் சொன்ன பொய்கள்ல இதுவும் ஒண்ணா? இல்ல மாமா, எனக்கு படிக்க தெரியாதுங்கிற தைரியத்தினாலதான் இந்த பத்திரத்தை படிக்க சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். இதுக்கு முந்தி எனக்கு படிக்க தெரியாது. அந்த குறைய போக்குறதுக்காக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தம்பிதான் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது. என்ன, பாலு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தனா? ஆமா, பகல்ல வீட்டு வேலைங்க நிறைய இருந்ததால படிக்க எனக்கு நேரம் இல்லை. அதோடு இந்த வயசுல ஆனா அவனா கத்துக்கிறாளேன்னு மத்தவங்க என்ன கேலி செய்வாங்கன்னு நினைச்சது. ராத்திரில யாருக்குமே தெரியாம பாடம் கத்துக்கிட்டங்க. டேய் பாலு, அன்னைக்கு நான் கேட்டப்போ ஏண்டா இந்த உண்மையை சொல்லல? சொன்னேப்பா. ஆனா அப்போ உங்களுக்கு இருந்த கோபத்திலையும் குழப்பத்திலையும் நான் சொன்னதை நீங்க எடுத்துக்காம எங்களை தான் வீட்டை விட்டு விரட்டிட்டீங்களே. வாஸ்தவம் தான், அதுக்கு நான் உங்களை எங்க பேச விட்டேன்? வயசான அனுபவம் உள்ளதா? அதுல ஒரு தகப்ப தன் பிள்ளைங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறேன்? ரொம்ப கேவலமா இருக்கு. நினைச்சது, பேசினது, செய்தது எல்லாமே தவறுதான். நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சு. மாமா, கல்யாணி, கல்யாணி, என் சொத்துக்களை காப்பாத்துறது மட்டும் இல்லம்மா, என் கண்ணையே திறந்து விட்ட. நீ கருப்பு படிக்காதவன், ஒரு நேரத்துல நான் வெறுத்தது உண்மைதான். அதோடு கேப்பார் பேச்சு கேட்டு உண்மையில அநியாயமா பயிர் சுமத்தினம்மா. என்ன மன்னிச்சு கல்யாணி, என்ன மன்னிச்சு. மாமா, மாமா, நீங்க பெரியவங்க,
அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களை விட்டு நாங்க பிரிஞ்சதால நானே இந்த விபரீதம் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நாங்க தானே. மாமா, நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். உன்னுடைய பெருந்தன்மைங்கிற ரம்பத்தால் கல்யாணி, உனக்கு படிக்க தெரியலங்கிற ஒரு சாதாரண விஷயத்துக்காக அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தவறா நடந்துட்டு. இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் கல்யாணி. என்ன ஐயோ, உங்க வாயால் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க என்கிட்ட கோச்சுக்கலன்னா இந்த ஜென்மத்துல நான் எப்படிங்க படிச்சிருக்க முடியும்? எஜமா, எஜமா, அவர் அந்த அம்மாவும் பையனையும் கூட்டிட்டு எங்கேயோ ஓடிட்டாரு. உடனே போலீஸ்க்கு ஆள் அனுப்பி அவரை கண்டுபிடிக்க சொல்லு. வேண்டாம் மாமா, தான் செய்தது தவறுன்னு உணர்ந்து போயிட்டாரு. அவரை விட்டுடுங்க. ஆமாப்பா, இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துல இப்படி நடந்துச்சுன்னு உலகத்துக்கு தெரியணுமா? ஆனா எனக்கு கூட துட்டு பாக்கீங்க, தொலைஞ்ச பிடினு விட்டுருங்க. யார் ராதா? அண்ணியோட அண்ணன்ப்பா. இன்டர்நேஷனல் ஸ்டோர் முதலாளியா? வெரி இன்டர்நேஷனல் ஸ்டோர் இல்லைங்க சிவாமி, தி கிரேட் இன்டர்நேஷனல் ஸ்டோர்ஸ் முதலாளி. ஏன்பா பேர் என்ன? சிதம்பரம். சீனா தானா கூப்பிடுவாங்க. இவதான் என் பொண்டாட்டி சிவாமி, இதான் என் பெரிய தங்கச்சி, பேரு கல்யாணி. நிறந்தா ஓஹோ தெரிஞ்சாச்சு. சின்ன பொண்ணு வா வா. இதான் குடும்பத்திலேயே படிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு, காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். பேர் மாலதி, காலேஜில் மாலு. ஏம்மா கல்யாணி, உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எஜமா, அது நம்ம தம்பி கொடுத்தா காலேஜில் படிக்குது. அப்படியா? ரொம்ப சௌகரியமா போச்சு. ஏம்மா கல்யாணி, உன் தங்கச்சி உன் குழந்தைக்கு கட்டி கொடுக்க கூடாது? உங்க விருப்பம் மாமா. ஏண்டா, உன் இஷ்டம் என்ன? கிளியாட்டம் பொண்ணு இருக்கு, என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். ஏம்மா, அவனை கட்டி ஆள முடியுமா உன்னால? வாமா, இங்க வா. ரெண்டு பேரும் வாங்கம்மா. பார்வதி, உன் மருமக பெண்களை பாத்தியா? சரஸ்வதியும் லட்சுமியும் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு என் கண்ணு மட்டும் இல்ல, இந்த வீடே நிறைஞ்சு போச்சு. பார்வதி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து, மனசார வாழ்த்து.